Namaste, my dear friends, my dear courts, and my dear masters. இன்றைக்கி ஆல்ஃபா ட்ரைனிங்கில் வந்து மூணாவது சட்டம் எதிர்ப்பு விதியை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எதிர்ப்பு விதியை பற்றி பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. நேற்று நாம் ஈர்ப்பு விதியை பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னால் நாம் கோரிக்கை விதியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் எதிர்ப்பு விதியை பற்றி பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் எதிர்ப்பு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு இண்டிகேஷன், அது வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்க்க சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றுறக்கு இல்லை எங்காச்சும் உங்கள் கவனத்தை போடுறதுக்காகவா. ஒரு பிரபலமான வாக்கியம் இருக்குது, அது என்னென்னா, நம்ம எதை எதிர்க்கிறோமோ அது வந்து நிலைத்து நிற்கும், அதுதான் எதிர்ப்பு விதி. நீங்கள் எதையாவது எதிர்த்தா அது எப்பவுமே போகாது, அது எப்பவுமே இருக்கும். நீங்கள் அந்த பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கிற வரைக்கும் சில நேரங்களில் வந்து இந்த எதிர்ப்பு விதி வந்து பயத்தோட அடையாளம், இல்லைன்னா வந்து ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறதோட அடையாளம். நம்மக்கிட்ட பயம் இருக்கும்போது நம்ம முன்னேற மாட்டோம். பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஃபேக்டர், எது வந்து அதுதான் வந்து எதிர்க்குது. உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் வாழ்க்கையில் வளரணும். தியானம் செஞ்சவுடன் வந்து சில நேரத்துக்கு அப்புறமோ இல்லை சில நாட்களுக்கு அப்புறமோ நிறையா பேர்த்துக்கு வந்து அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வரும் உள்ளிருந்து. உங்கள்கிட்ட அப்போ அந்த தேர்வு இருக்கும், நீங்கள் வந்து அப்போ தியானத்தை விடணுமா இல்லை தியானத்தை தொடரணுமா அப்படின்னு. ஆனால் அப்போ நீங்கள் தியானத்தை விட்டால் எல்லா நேரமும் நீங்கள் தியானத்தை விட்டுருவீங்க. எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் இருக்கும்போது, தியானத்தில் இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போவீங்க. நம்மளோட கடந்த கண்டிஷனிங் இல்லைன்னா வந்து கடந்த கால அனுபவங்களால் வந்து நம்ம வந்து நிறையா எதிர்ப்புகளை வச்சுட்டு இருப்போம். அது வந்து சூழ்நிலைகள் மேலேயோ இல்லை மனுஷங்க மேலேயோ. எதிர்ப்பு அப்படிங்கிறது நல்லது கெட்டது அப்படின்னு கிடையாது, ஏன்னா அது வந்தால் நீங்கள் அதை தாண்டி போகணும். நம்ம எப்படி அதிலிருந்து தாண்டி வருவோம்? சுய பரிசோதனை செய்கிறது மூலமாக. உங்களுக்கு வந்து மேடையில் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு வந்து அப்போது வந்து எதிர்ப்பு வந்தா, இல்லை உங்களுக்கு வந்து அப்போ எதிர்ப்பு வந்து தானாக வந்தால் அது வந்து எதுக்கான அடையாளம்னா வந்து ஒருவேளை வந்து பயம் வந்து உங்களை தடுக்கலாம், இல்லைனா உங்களோட கடந்த கால அனுபவங்க வந்து தடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து சுய பரிசோதனை செய்யணும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து அதை தாண்டி முன்னேறி போவீங்க. நாம் சுய விழிப்புணர்வோடு இல்லைனா, நம்ம வந்து இந்த எதிர்ப்பை வந்து தாண்டி போகலினா வந்து அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம், தியானத்துலேயும் முன்னேற மாட்டோம். உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு என்ன நடந்தாலும், உங்களோட மனசுக்கு என்ன நடந்தாலும் முதல்ல வந்து அதை ஏற்றுக்குங்க. நீங்கள் வந்து ஏற்றுக்கும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஓய்வாக இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு அப்போ வாழ்க்கையில் நீங்கள் அதை தாண்டி போகலாம். எதிர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அதை எதிர்கொள்ளுங்க, அதை தவிர்க்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சவால்களை எதிர்கொள்ளணும். அதுலேருந்து ஓடுறதுக்கு பதிலாக, அதை தவிர்க்கிறதுக்கு பதிலாக அதை எதிர்கொள்ளுங்க. எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவு மாதிரி, நீங்கள் வந்து அதிலிருந்து அதை விட்டுட்டு புது வழியை கண்டுபிடிக்கணும். அது வந்து அதோட கட்டுப்பாடுகளை காமிக்கும். சில நேரங்களில் வந்து அந்த எதிர்ப்புகள் வந்து கவனம் இல்லாததாகவும் கூட இருக்கும். நம்ம தெரியாமலே சில விஷயங்களை எதிர்ப்போம். அந்த உடம்பு வந்து எதிர்க்கும், மனசு வந்து எதிர்க்கும். ஆனால் நிறைய தியானத்து மூலமாக வந்து நாம் சுய விழிப்புணர்வோடு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துலேயும் மாஸ்டர் வந்து அவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் வந்து தாண்டி வந்துக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் அதை கடந்து வரும்போது வந்து நாம் வளருவோம், நம்ம நம்மளோட உயர்ந்த நிலைக்கு வந்து மாறுவோம். நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளோட உண்மையான வாழ்க்கையோட நோக்கத்துக்கு வந்து சீரமையிலைனா எல்லா இடங்களிலும் நமக்கு நிறையா
எதிர்ப்புகள் வரும். நம்ம பொதுவாக வந்து மனுஷங்க பார்த்தா, அவங்க வேலையில் இருக்கவங்க இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்கள பார்த்தா, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டால் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்குதான்னு கேட்டால் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சுக்குமா? பெரும்பாலும் இல்லை தான். அவங்கக்கிட்ட எதிர்ப்பு இருக்குதானா? ஆமாம். ஆனால் அவங்க வந்து அதை செய்வாங்க, ஏன்னா அவங்க வந்து பிழைக்கணும். ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்தா, உங்களோட வாழ்க்கையோட நோக்கத்தோடு உங்களோட வாழ்க்கை வந்து சீரமைஞ்சிருந்தா, அப்போ வந்து எந்த எதிர்ப்பும் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையோட ஓட்டத்தில் போவீங்க. எதிர்ப்புகள் வந்து அசௌகரியம் சௌகரியம் இல்லாததை வந்து கொடுக்கும். நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட சௌகரியமான ஜோனுக்கு போவோம். நமக்கு என்ன தெரியுமோ அதோட சந்தோஷமாக இருப்போம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதோட சந்தோஷமாக இருப்போம். எப்பவுமே வந்து இன்னொரு புதிய அடியை எடுக்கக்கூடாதுன்னு இருப்போம். ஆனால் நீங்கள் அதை கடந்து வந்தால், அந்த எதிர்க்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தாண்டி வர்றப்போ, நீங்கள் அந்த வந் சுகமான அந்த ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே போகும்போது, அப்போது நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, எதையும் எதிர்க்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்குங்க. அப்புறம் அதுக்கான விடை வரும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டே இருந்தால் அந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளலைன்னா வந்து உங்களோட மன உறுதி வந்து கீழே போகும். ஏற்றுக்கொள்ளுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான கான்செப்ட். முதல் முக்கியமானது வந்து முதல் நம்மளை நாம் ஏற்றுக்கணும். நாம் எப்படி இருக்கோமோ, நம்ம எவ்வாறு இருக்குமோ நம்ம அப்படி ஏற்றுக்கணும். அது நம்மளோட பலமாக இருக்கலாம் இல்லைன்னா பலவீனமாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கட்டும், முதல்ல அதை ஏற்றுக்குங்க. நாம் வந்து ஏற்றுக்கிட்ட கணத்தில் வந்து நம்ம மனசில் இருக்க டென்ஷன் போயிடும். அப்போ அங்கே பலவீனம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அங்கே ஒரே ஒரு பகுதி தான் இருக்குதா என்ன வந்து நாம் முன்னேற்றிக்கப்பட வேண்டிய பகுதி. உங்களோட எதிர்ப்புகளை தாண்டி வர்றதுக்கு உங்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து பொறுமை இருக்கணும். மாஸ்டரோட சின்ன வயசுல இருந்து அவர் எப்பவுமே தண்ணிக்கிட்ட போனால் வந்து தண்ணியில் கால் வைக்க முடியாதாம்மா. அவருக்கு எப்பவுமே அந்த எதிர்ப்பு வருமாமாவிலிருந்து நிறைய பயம் இருக்குமாம்மா அவருக்கு. ஆனால் அவர் வந்து ரொம்ப பொறுமையோடு அவர் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டாரு. அது அந்த பயம் வர்றதுக்கான மூலம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக பொறுமையோடு வந்து அவர் வந்து தண்ணிக்குள்ளே போக ஆரம்பித்தாராமா. அதுக்கப்புறம் அவர் வந்து தண்ணீரை வந்து பிடிக்க அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சாமா. இப்போ அவர் வந்து தண்ணீர் மேலே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காராமா. அது நேரம் எடுக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. நம்ம என்ன மாற்றிக்கினாலும் மாற்றிக்க வேணும்னாலும் அதுக்கான நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் நிற்கணும், நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். வாழ்க்கை வந்து நமக்கு நிறையா வாய்ப்புகளை தரும், ஆனால் மனசு எப்போவுமே வந்து எதிர்க்கும். ஆனால் அதை நீங்கள் புறக்கணிச்சிட்டு நீங்கள் முன்னாடி போகும்போது, நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது வந்து வாழ்க்கை எப்பவுமே வந்து புதிய கதவுகளை வந்து திறக்கும். நம்ம நிறைய விஷயங்களுக்காக வேணால் எதிர்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம மாற்றத்தை வந்து எதிர்ப்போம். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரே ட்ராக்ல வந்து அப்படியே போகணும், தொடரணும் அப்படின்னு நினைப்போம். ஏதாச்சும் புதுசாக நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம எப்பவுமே வந்து அதை எதிர்ப்போம், ஏன்னா அது நமக்கு தெரியாதனால. அது எப்படி இருக்குமோன்னு சொல்லி நம்ம அதை எதிர்ப்போம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை வந்து எப்பவுமே இந்த ரெண்டு விஷயங்களாக பார்த்தா, ஒன்று வந்து வாய்ப்பாகவும் இன்னொன்று வந்து அனுபவங்களாகவும் பார்த்தா, நீங்கள் எதையும் வந்து எதிர்க்க மாட்டீங்க. சூழ்நிலைகளை வந்து எதிர்க்கிறது, மனிதர்களை வந்து எதிர்க்கிறது, ஏதாச்சும் ஒரு அனுபவங்களை எதிர்க்கிறது வந்து ஆன்மாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஆன்மாவுக்கு என்ன வேணும்னா வந்து அனுபவங்கள் வேணும்.
நாம் எல்லாருமே வந்து ஆன்மாக்கள் இந்த மனித உடலில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் வந்து மனுஷங்க இல்லை, ஆன்மாவை அனுபவிக்கிறோம் இல்லை, நாம் எல்லாரும் ஆன்மாக்கள் இந்த மனித உடலை வந்து அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கைக்கு அப்புறமும் வந்து நம்ம புதிய பிறவிகளை இருப்போம். ஆனால் ஆன்மா அப்படிங்கிறது ஒன்றே தான். ஆன்மாவுக்கு என்ன வேணும்னா நிறைய அனுபவங்கள் வேணும். வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஆசிரியர். வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய சூழ்நிலைகளை தரும். எதுக்குன்னா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரதுக்காக. நம்ம ஏதாச்சும் ஒரு அனுபவங்களை எதிர்த்தா அது ஆன்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஓட்டத்தில் செல்கிறது தான் வந்து எல்லாரும் கற்றுக்கணும். ரொம்ப அழகான சட்டம், மூணாவது சட்டம், அதாவது எதிர்ப்பு விதி. இன்னையிலிருந்து 24 மணி நேரத்துக்கு அடுத்த செஷன் வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கவனமாக பாருங்கள். நீங்கள் எங்கே வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நபரை எதிர்க்கிறீங்களா, இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை எதிர்க்கிறீங்களா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை எதிர்க்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் சத்தத்தை எதிர்க்கிறீங்களா. நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்போது தியானத்தில் வந்து சுய விழிப்புணர்வு தான் வந்து முதல் அடி. நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்போது நீங்கள் வந்து அமைதியாக கவனிக்கும்போது அப்போ வந்து விடைகள் வந்து திறக்கும். அடுத்த 24 மணி நேரம் கவனத்தை செலுத்துங்க. கவனத்தை செலுத்துங்க எந்த ஏரியா செய்யலாம் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்களோ. நீங்கள் பார்க்குற அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அதை வாய்ப்பாக மாற்றிக்கணும். அது வந்து உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இன்றைக்கி வந்து மாஸ்டர் வந்து ஒருத்தரை வந்து அவர் ஆஃபீஸில் வந்து சந்திச்சுக்கிறாரு. அவர் வந்த உடனே மாஸ்டர் வந்து ட்ரான்ஸுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிறாரு அவரோட வேர்கள் வந்து அவ்வளோ வலுவாக இல்லை, அவருக்குள்ளே வந்து தேவையான அளவு அந்த வெளிச்சம் இல்லை. அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எதிர்க்கிறாரு. எதுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து தியானம்தான் வந்து அடித்தளம். இல்லைன்னா நம்ம சில விஷயங்களை கேட்டுட்டு அப்படியே போயிடுவோம். எந்த ஒரு மாற்றமும் நடக்காது தியானம் இல்லாமல். நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஊக்கத்தோடு முன்னேறணும்னா யார் வந்து உங்களை தள்ளுவாங்களோ அந்த மாதிரி மனுஷங்க கூட நீங்கள் இருக்கணும். இதே விஷயத்தை தான் வந்து மாஸ்டர் அவர்கிட்ட அந்த நபர்கிட்டையும் வந்து சொல்லிக்கிறாரு, பரிந்துரிச்சுக்கிறாரு. அந்த நபர்கிட்ட வந்து நிறைய தமோகுணா இருந்துக்குதாமா, சோம்பேறித்தனை. மாஸ்டர் வந்து அவர்கிட்ட வந்து தினமும் காலையில் வந்து நிறைய ஊக்கம் அளிக்கிற வீடியோஸ் வந்து பார்த்து சொல்லிக்கிறாரு. ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு பேர் சுய விழிப்புணர்வு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு விடை இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது. அது வந்து சுய விழிப்புணர்வு. நீங்கள் வந்து ஊக்கம் அளிக்கிற அந்த வீடியோக்களை வந்து காலையில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்த சக்தி அமைப்பு வந்தும் வேலை போகும், அதிகமாகும் உங்களோட சக்தி. அப்புறம் நீங்கள் ஓட ஆரம்பிச்சுவீங்க. நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஊக்கம் அளிக்கிற நபராக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும். இல்லைன்னா யார் உங்களை ஊக்கம் அளிப்பாங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட நீங்கள் இருக்கணும். ஆனால் அது ஒரு தற்காலிகமான நிலை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு வேறு யாரும் தேவைப்படாது உங்களை ஊக்கம் அளிக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை வந்து நீங்கள் தாண்டி போகணும். எல்லாத்தையுமே வந்து ஒரு வாய்ப்பாக பாருங்கள். உங்களை எது எதிர்த்தாலோ அது வந்து பயத்தாலையும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிறதுனாலையும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாலையும் கூட இருக்கலாம், அது குழப்பத்தாலேயோ இல்லை ஓவர் பவரிங்காலேயோ கூட இருக்கலாம். நீங்கள் அதை தாண்டி வரணும், அப்புறம் அதை தாண்டி போகணும். அதனால் வந்து இந்த எதிர்ப்பு விதியை வந்து இந்த எதிர்ப்பு விதியினால கவனத்தை சீசுங்க. மிச்சம் இருக்கிற நாளுக்கெல்லாம்
அடுத்த 24 மணி நேரத்துக்கு இந்த விதி மேலே கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விதிக்கு போகலாம். நன்றி என் அன்பு நண்பர்களே.